பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா, நம்ம ஆளுங்க துளசியை கடத்திட்டு போனவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களே, அவங்க துளசி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டு வருவாங்களா? இல்ல துளசி கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மள கைய காட்டி விட்டுருவாங்களா? நம்ம ஆளுங்க துளசி கதையை முடிக்கிறானுங்களோ இல்லையோ, ஆனா துளசியால அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் நிச்சயம், அவனுங்க இந்நேரத்துக்கு துளசி கதையை முடிச்சாலும் முடிச்சிருப்பானுங்க. இது மட்டும் நடந்துட்டா இதுக்காக சந்தோஷப்படுற மொத ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா அப்படி நடக்குமா இல்லையான்னு தெரியலையே. நடக்கும். துளசியே இந்த ஊரை விட்டு கடத்திட்டு போனவனுங்க அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பாம விட மாட்டானுங்க. நந்தினி உட்காருங்க. என்னாச்சு வெற்றி, நம்ம ஆளுங்க துளசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, அவனுக்கு இன்னமும் துளசியை தேடிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை தேடி வேற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? வீரசிங்கம் விசாரணை ஆரம்பிச்சிட்டான் நந்தினி. அவன் விசாரணை ஆரம்பிச்சா நமக்கு என்ன? என்ன லோகநாயகியம்மா இப்படி கேக்குறீங்க? ராஜபாண்டி வீரசிங்கத்துக்கிட்ட நம்ம மேலதான் சந்தேகம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். வீரசிங்கம் எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நம்மள தேடி வரலாம். இப்ப என்ன பண்றது? நமக்கு இப்ப ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, அந்த வீரசிங்க கண்ணில் படாம ஊரை விட்டு ஓடி போய் இங்கேயாவது தலைமறைவா இருக்கணும். இல்லனா வக்கீல பிடிச்சு கோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கணும். முன்ஜாமீன் வாங்குறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நாம தலைமறை வாங்குறது தான் நல்லது. அம்மா அம்மா கிளம்பமா. இரு நந்தினி. அம்மா எதுக்கு இப்ப அவசரப்படுற? எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு அவசரப்பட்டுதான் இந்த நிலைமையே. என்னம்மா இப்படி பேசுற? நம்மள தேடி வர்றதுக்குள்ள நம்ம கிளம்ப வேண்டாமா? வேண்டாம் நந்தினி, நாம ஒண்ணு துளசியை கடத்தலையே, அப்புறம் நாம எதுக்கு பயப்படணும்? லோகநாயகியம்மா, நாம துளசியை கடத்தலன்னு நமக்கு தான் தெரியும், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு எதிரா இருக்கு. எப்ப வீரசிங்கத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துச்சோ, அந்த சந்தேகம் தெளியற வரைக்கும் விசாரணைங்கிற பேர்ல நம்மள கொண்ணு கொலை அறுத்துருவாங்க. அவன் அவன் எப்படி விசாரிப்பான்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஆமாமா, நீ சும்மா இரு நந்தினி, புரியாம பேசிட்டு இருக்காத. வெற்றி, இப்ப வீரசிங்கம் நம்ம மேல சந்தேகப்பட்டு விசாரிக்க வர்றப்ப நாம இங்கே இருந்து பயப்படாம பதில் சொல்றது நமக்கு சாதகமா இருக்குமா, இல்ல வீட்டை பூட்டு போட்டுட்டு ஓடி போனா அது சாதகமா இருக்குமா? வீரசிங்க இங்க வர்றப்போ நாம இங்க இல்லைன்னா அவனோட சந்தேகம் உறுதியாயிடாதா? துளசியை கடத்திட்டு போயிட்டு மாட்ட போறோன்ற பயத்துல தப்பிச்சு போயிட்டோன்னு நம்ம மூணு பேர் மேலயும் கேஸ இன்னும் ஸ்ட்ராங்கா போட மாட்டானா? அதுக்கப்புறம் அவன் நம்மளை தேடி கண்டுபிடிச்சாலும் சரி, நாம திரும்பி வந்தாலும் சரி, துளசியை நாம கடத்தலன்னு சொன்னா அவன் நம்பவே மாட்டான். தப்பு பண்ணாத நீங்க எதுக்கு பயந்து ஓடுனீங்கன்னு ஒரே கேள்வி கேட்டு பொறடியிலேயே அடிச்சு உள்ள தள்ளிடுவான். அதனால எதுவா இருந்தாலும் இங்கே இருந்து சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். வீரசிங்கம் நம்மள சந்தேகப்படுறான்னு பயந்து இப்ப நம்ம தப்பிச்சு போயிட்டோம்னா இப்ப சாதாரணமா இருக்க சிக்கல் அப்புறம் இடியாப்ப சிக்கலா மாறிடும். வெற்றி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, பதட்டத்துல நான் இதை யோசிக்கவே இல்லை. இப்ப நம்ம பயந்து ஓடனா அது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்தன மாதிரி ஆயிடும். நம்ம துளசியை கடத்தாதப்ப நாம ஏன் பயப்படணும்? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணு, துளசியையும் அவ குடும்பத்தையும் கொலை பண்றதுக்காக நம்ம மேடைக்கு கீழே பாம்பு செட் பண்ணதை மட்டும் தப்பி தவறி வீரசிங்கத்துக்கிட்ட தயவு செஞ்சு உளறி வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஜென்மத்துக்கும் ஜெயிலு தான். நில்லுங்க சார், 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 சார். சார் என்ன சார், என்ன சார் சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க சார், சார், சார் என்னையாச்சு சார்? நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டுச்சு சார். அந்த சத்தத்தை கேட்டதும் யாரும் என்னன்னு கேட்டுக்கிட்ட காட்டுக்குள்ள வந்தேன் சார்.
ஆனா காட்டுக்குள்ள யாருமே என் கண்ணுல படல சார். சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன் சார். அந்த குரல் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா? ஆமா சார். யாரு சார்? நம்ம நல்லாத்தூர் பஞ்சாயத்து தலைவி துளசி படத்தோட குரல் மாதிரி இருந்தது சார். என்னங்க சொல்றீங்க, குட்டிமாவோட குரலா? ஆமா சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் துளசி மேடத்துக்கிட்ட பல முறை பேசிருக்கேன், அவங்க குரல் எனக்கு தெரியாதா சார்? சரி, என்னன்னு கத்துனாங்க சார்? அவங்கள யாரோ அடிக்கிற சத்தம் கேட்டுது சார். அந்த அடி தாங்காம ஐயோ என்னை காப்பாத்துக்க காப்பாத்துக்கிற சத்தம் தான் சார் என் காதுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுங்களை பாத்தியா? இல்ல சார். அவனுங்களை எப்படி கண்டுபிடிச்சு துளசி மேடத்தை காப்பாத்தணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தத்தையே காணும் சார். என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்பவும் விடாம நான் தேடிக்கிட்டே இருந்தேன் சார். அப்ப யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து என் தலையில அடிச்சிட்டான் சார். நான் மயக்க மயக்க கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பாக்குறப்போ பொழுது போய் நல்லா இருட்டிருச்சு சார். உங்களுக்கு போன் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன், சிக்னலே கிடைக்கல சார். சிக்னலை தேடி காடு பூரா அங்க இங்க அலைஞ்சேன் சார். அப்போ ஒரு இடத்துல ஆளுங்களோட பேச்சு குரல் கேட்டுச்சு சார். சொன்னபடி வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலன்னு பேசிக்கிட்டாங்க சார். சரி, அப்பாவது அவங்களை பாத்தியா? இல்ல சார், இருட்டுல ஒண்ணுமே தெரியல சார். சார் சார், அவனுக்கு ஏதாவது தொலைச்சு பண்ணிட்டு போறாங்க சார். இந்த கான்ஸ்டபிள் சொல்றத வச்சு பார்த்தா துளசி உயிருக்கு ஆபத்துன்னு தான் தோணுது. அதை இப்பவே சொல்லி இவங்களை பயமுறுத்த வேண்டாம். நம்பிக்கையோட தேடி பார்ப்போம், நிச்சயமா துளசியை காப்பாற்ற முடியும். அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நிச்சயமா துளசியை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க எங்க பேசிட்டு இருந்தாங்க? காட்டியா வாங்க சார். என் மருமகளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரையும் இந்த அணையா வழக்கு ஏத்தி வச்சு பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்க போறேன். ஒண்ணு, என் மருமகளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க, இல்லையா என் உசுரையும் எடுத்துட்டு போயிருங்க. இந்த விளக்கோட வெளிச்சத்துல என் மருமக நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துடணும். என்ன செல்லத்தாயி? ஏய், நான் உன் மதனிடி, பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. மதனிங்கிற மரியாதெல்லாம் மலையேறி போச்சு. நான் உன்னை செல்லத்தாயின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் வீட்டிலே இருந்துகிட்டு என்கிட்டே திமுறா பேசுறியா? போடி வெளியில. எதுக்கு கத்துற? உன் மருமகளை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? அத பத்தி உனக்கு என்ன அக்கற? என்னத்த? துளசி எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணும்ங்கற கவலை எங்களுக்கு மட்டும் இருக்காதா? அடச்சே, சும்மா நிறுத்து. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் அத்தை இப்படி கோச்சுக்கற?